ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஏர் கனானா எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பொட்டாட்டா கனான் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அந்த வீடியோவை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஏர் கனானா எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து ஏர் கனானா எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் கூடவே வந்து இந்த ஏர் கனானா மைக்ரேட் பண்ணி எப்படி ஏர் கன்னாக மாற்றுறது அப்படின்றது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஓகே, நம்மளோட ஏர் கனானா மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சிக்கலாம். 3-inch பிவிசி பைப் வந்து ஒரு 2 அடி லெங்க் இருக்க மாதிரி நான் ஒரு நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் வந்து 3-inch எண்டு கேப் வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் தேவை. இந்த எண்டு கேப்புக்கு பதிலாக எம்டிஏ அண்ட் த்ரெட்டட் எண்டு கேப் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுனால நான் அதே எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து 3-inch 1.5 ரெடியூசர் வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் தேவை. அண்ட் வந்து 1.5 எல்போ வந்து நான் 2 நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் வந்து 1.5 பிவிசி பைப் வந்து 2 அடி லெங்க் இருக்க மாதிரி ஒரு பைப்பும், 1 அடி லெங்க் இருக்க மாதிரி ஒரு பைப்பும், 2-inch லெங்க்த்தில் 2 நம்பர் பைப்பும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் வந்து 1.5 பிவிசி பால் வால் வந்து நம்மளுக்கு ஒரு நம்பர் தேவை. அண்ட் வந்து பைக்கில் உள்ள மவுத் வால் வந்து நான் ஒரு நம்பர் எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாம் தான் நம்மளோட ஏர் கனானா மேக் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல். நம்ம இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் இந்த 3-inch பிவிசி பைப்பில் வந்து இந்த 3-inch 1.5 ரெடியூசரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சால்வன் சிமெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சால்வன் சிமெண்ட் வந்து பைப்பில் வந்து எல்லா ஏரியாலையும் அப்ளை ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த ரெடியூசரை வந்து நான் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெடியூசரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நம்ம இந்த எண்டில் வந்து நம்ம 3-inch எம்டிஏ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து நான் சால்வண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதே போல் நம்ம இப்போ பண்ண போகிற எல்லா ஜாயின்ஸுக்குமே வந்து பிவிசி சால்வண்ட் சிமெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த 3-inch 1.5 ரெடியூசரில் வந்து ஒரு 2-inch லெங்க் இருக்க மாதிரி பிவிசி பைப்பை வந்து சால்வண்ட் அப்ளை பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த பிவிசி பைப்பில் வந்து இன்னொரு எல்போ வந்து நம்ம மேல் பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து நான் சால்வண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த 1.5 பிவிசி எல்போவில் இந்த 2-inch கட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பிவிசி பைப்பை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த பிவிசி பைப்பில் இந்த 1.5 பிவிசி எல்போ வந்து இந்த பக்கமாக பார்த்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து 1 அடிக்கு கட் பண்ணி வச்சுருக்க 1.5 பிவிசி பைப்பை வந்து இந்த எல்போவில் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக இந்த 1.5 பிவிசி பைப்பில் வந்து நம்மளோட 1.5 பிவிசி பால் வால்வில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஹேண்டில் வந்து இந்த பக்கமாக இருக்க மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக இந்த 1.5 பிவிசி பால் வால்வில் நம்ம 1.5 பிவிசி பைப் வந்து ஒரு 2 அடிக்கு கட் பண்ணி வச்சுருக்க பைப்பை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட ஏர் கனான் மாடல் இப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம இதில் வந்து ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மவுத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சிக்கலாம். இந்த எம்டிஏவோட த்ரெட்டட் எண்டு கேப்பில் வந்து நான் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஹோல்ஸ் வழியாக இந்த பைக் மவுத் வாலில் வந்து உள்ளார ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பைக் மவுத் வாலில் இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நான் இந்த நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லீக் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல எம்சியில் வச்சு நான் ஒட்டிக்கிறேன் நல்லா. ஓகே, பைக் மவுத் வால்வ் வந்து எம்சியில் வச்சு நல்லாவே ஒட்டியாச்சு. இந்த த்ரெட்டட் எண்டு கேப்பையும் வந்து நான் எம்டிஏ கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான் நம்மளோட ஏர் கனான் இப்போ வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அதுக்கு வந்து டிசைனுக்காக வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ஏர் கனானுக்கு இப்போ ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் கலரை யூஸ் பண்ணேன், ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. அதனால் நான் பிளாக் அண்ட் கிரே கலரை மட்டும் ஃபுல்லாகவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்.
ஓகே அவ்வளோதான் நம்மளோட ஏர் கனன் வந்து இப்போ ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல பிவிசி பைப் ஒன்று கட் பண்ணி சின்னதாக வச்சுட்டு எம்சியில் வச்சு ரெண்டு பக்கமும் ஓட்டியிருக்கேன். எதுக்காக ஓட்டியிருக்கேன் அப்படின்னா அந்த வால்வு வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது இந்த பைப் வந்து அசையுது, அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஏர் கனனில் வந்துட்டு உள்ளார போட்டு லான்ச் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒன்றே கலைஞ்சு பிவிசி எண்டு கேப் வந்து ரெண்டு நம்பர் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு எண்டு கேப்பையும் ஒன்றா சேர்த்து ஒட்டிட்டு இந்த எட்ஜெல்லாம் வந்து எமரி வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். இதை நம்ம வந்து புல்லட்டாக யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து இப்போ ஏர் கனனுக்குள்ளார போட்டுக்கிறேன். கண்ணான்குள்ளார வச்சாச்சு. நம்ம போ ஏரை ஃபில் பண்ணிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த புல்லட் வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத. ஓகே நம்மளோட ஏர் கண்ணனோட மவுத்தில் வந்து ஹேண்ட் பம்பை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஏரை ஃபில் பண்ணிக்கலாம். ஏர் எவ்வளோ ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்றத காமிக்கிறதுக்கு நான் ப்ரெஷர் கேஜெல்லாம் எதுவும் வைக்கல. ஏன்னா நம்மளோட ஏர் பம்பை வச்சு நம்ம வந்து 3-4 பார் வரையும் தான் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். அதனால் வந்து நான் அதுவும் ப்ரெஷர் கேஜெல்லாம் வச்சிக்கல. இப்போ வந்து ஏரை ஃபில் பண்ணிக்கலாம். ஏரை ஃபில் பண்ணிட்டு நம்மளோட பால் வால்வு ஓப்பன் பண்ணி எந்தளவுக்கு ஃபோர்ஸாக அந்த புல்லட் வெளியில் போகுது அப்படின்றதையும் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்தளவுக்கு ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே ஏரை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ தூரமாக ஒரு டார்கெட்டுக்காக வாட்டர் பாட்டிலில் வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டார்கெட் அட்டாக் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுது அப்படின்றத. வால்வ் ஓப்பன் பண்ணவே புல்லட் வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டு நம்மளோட ஆப்ஜெக்ட் மேலே அட்டாக் பண்ணிச்சு. பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு, ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. புல்லட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம வந்து அடுத்து தான் வந்து இன்னும் அதிகமான ப்ரெஷர் அடிச்சுட்டு வேறு ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அட்டாக் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்றத. ஓகே நம்மளோட ஏர் கனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண உள்ளேருந்து போகக்கூடிய புல்லட்டோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போணுச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுட்டு நான் அட்டாக் பண்ணும்போது வந்து ஒரு 20 ஸ்ட்ரோக் கிட்ட ஹேண்ட் பம்ப் வச்சு அடிச்சிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா புல்லட் ஒரு நார்மலான ஸ்பீடில் போணுச்சு, போயிட்டு பிளாஸ்டிக் பாட்டில் அட்டாக் பண்ணி பிளாஸ்டிக் பாட்டிலும் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அடுத்ததான் வந்துட்டு நான் தகர டின்னை வச்சுட்டு நான் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து நான் அதிகமான ப்ரெஷர் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 30-40 ஸ்ட்ரோக்கு கிட்ட அடித்தேன். அவ்வளோ அடிச்சுட்டு நம்ம வந்து வால்வ் ஓப்பன் பண்ணும்போது அதுலேருந்து போகக்கூடிய புல்லட் வந்து அந்த தகர டின்னில் அடிச்சுட்டு புல்லட்டே வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஏர் கண்ணனை வந்துட்டு நம்ம வந்து பார்ட்டி பேப்பர் கண்ணா கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து இந்த ஏர் கண்ணனை வந்து எப்படி ஏர் கண்ணை வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஓகே இந்த ஏர் கண்ணனை வந்து ஏர் கண்ணை மைக்ரேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1.5 to 1 inch ரெடியூசர் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த 1.5 பிவிசி பைப்பில் வந்து இந்த 1.5 to 1 inch ரெடியூசரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மாட்டினதுக்கு பிறகு இந்த 1 inch சைடில் வந்து 1 inch பிவிசி பைப் வந்து ஒரு அறிக்கை எடுத்து வச்சிருக்கேன். இந்த பைப் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த 1.5 பிவிசி பைப்பில் வந்து நம்ம ஏர் கண்ணனாக யூஸ் பண்ணப்போ அதில் யூஸ் பண்ண புல்லட் வந்து பெரிய சைஸாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம 1 inch பிவிசி பைப்பில் போகிற மாதிரியான புல்லட்டை வந்து நம்ம இப்போ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான ஃபோர்ஸில் வந்து புல்லட் வந்து ரொம்ப தூரமாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதில் வந்து நான் என்ன புல்லட்டை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு புல்லட் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த புல்லட் எப்படி பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஏர் ப்ளோவர் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த புல்லட்டை வந்து இப்போ லோட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃபயர் பண்ணி பார்க்கலாம். புல்லட்டை லோட் பண்ணுறதுக்காக இந்த பிவிசி பைப் வந்து கழட்டிக்கிறேன். இந்த பிவிசி பைப்புக்குள்ளே இந்த புல்லட்டை வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த பிவிசி பைப் அந்த இடத்துல மாட்டிட்டு நம்ம இப்போ ஏரை ஃபில் பண்ணி எந்தளவுக்கு அட்டாக் பண்ணுது எந்தளவுக்கு தூரமாக போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். 1 inch to 1 inch ரெடியூசர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 1.5 to 1/2 inch அந்த மாதிரி இன்னமும் கம்மி பண்ண நம்மளுக்கு வந்து சின்ன சைஸ் புல்லட்டாக நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு வந்து அந்த புல்லட் வந்து போகக்கூடிய தூரமும் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகே ஏர் கண்ணிலேருந்து அந்த புல்லட் வந்து எந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்து மரத்தில் குத்திருக்கு அப்படின்றத பாருங்கள். என்னால் அந்த ஆணி வெளியில் எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்து குத்திருக்கு. நம்மளோட ஏர் கனில் வந்துட்டு ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ண புல்லட்டோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எந்த உயிரினத்து மேலுமே இல்லைனா யார் மேலேயுமே வந்து துன்புறுத்த நோக்கத்தோடு வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே இன்றைக்கான வீடியோவில் ஏர் கனானா எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க. இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை.